பூமிக்கு வந்த நிலவே. அத்தியாயம் 15. பூமிநாதன் மாலையில் வீட்டுக்குள் நுழையும் போது ஆச்சியும் தான்யாவும் இழைந்து கொண்டிருந்ததை பார்த்தான். எப்போதுமே இருவரும் ஒன்றாக ஏதாவது கதை பேசிக் கொண்டிருப்பார்கள் தான். இப்போது பாசப்பிணைப்பு இன்னும் அதிகமாக இருப்பதாக தெரிந்தது. என்ன விஷயம் என்று யோசித்தபடியே உள்ளே நுழைந்தான். ஆச்சி மலர்ந்த முகத்தோடு, பூமி, தான்யா யார் தெரியுமாப்பா? எனக்கு பேத்தி, உனக்கு ஐத்த மக. உனக்கு இந்த விஷயத்தை சொல்லத்தான் நானும் தான்யாவும் அப்போ பிடிச்சி ஃபோன் போட்டோம். ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்குன்னு செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னப்பா ஆச்சு ஃபோனுக்கு என்று மகிழ்ச்சியாக கேட்டார். அது சார்ஜ் இல்லாதனால சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஆச்சி. ஆமாம், இது என்ன நீங்கள் புதுக்கதை சொல்கிறீங்க? நமக்கு சொந்தக்காரங்களே கிடையாதுன்னு சொல்வீங்க, இப்போ இவங்க எப்படி நமக்கு சொந்தமா? ஆச்சி கடந்த கால வரலாற்றை சுருக்கமாக சொன்னவர். ராஜலட்சுமி இவங்க ஐயா கூட போனதுமே அடுத்தடுத்து எல்லாம் நடந்து போச்சா, அதனால் கோபத்தில் அவளை பற்றி பேசுகிறதையே விட்டுவிட்டோம். அப்புறம் உங்கள் அப்பா அம்மா போன பிறகு இதெல்லாம் பேசக்கூட நேரம் இல்லை. இப்போ எல்லாம் தெரிஞ்சிடுச்சே, அவங்க எல்லாம் இங்கே உடனே வரோம்னு சொல்லியிருக்காங்க. நானும் கண்ணை மூடிட்டா உனக்கு யார் ஆதரவுன்னு கவலைப்பட்டேன். அந்த கவலையை குன்னக்குடி முருகன் தான் என் தீர்த்து விட்டான். முகமெல்லாம் புன்னகையுடன் அவர்கள் பேசுவதை தான்யா கேட்டு கொண்டிருந்தாள். அவர் சொன்னதை கேட்டதும் ஆதரவாக அவரை அணைத்து, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ஆச்சி, நாம் எல்லோரும் இனிமேல் சந்தோஷமாயிருப்போம் என்றாள். எல்லோரும் பேசி முடித்து சாப்பிட்டு முடித்த பின்னர் ஆச்சி அன்றைய திருப்பு முனை சம்பவங்களாலும் அதிகம் உணர்ச்சிகளை கொட்டியதாலும் களத்தி போய் படுக்க சென்று விட்டார். பூமிநாதன் வீட்டுக்கு வெளியே திறந்த வெளியில் படுத்துக்கொண்டு மேலே திறந்த நிலாவை பார்த்தபடி தென்றல் காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தான். பொதுவாக சாப்பிடவுடன் தன் அறைக்கு சென்றுவிடும் தான்யா அன்று பூமிநாதனிடம் எப்படியும் பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். அவளுடைய குடும்பம் சின்ன மாங்குடிக்கு வருவதற்கு முன்பு தன் மனதில் உள்ளதை அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்பது அவளது எண்ணம். எனவே அவன் வெளியே படுத்திருப்பதை அறிந்து அங்கேயே சென்றாள். அவள் வந்ததும் எழுந்து அமர்ந்த பூமிநாதன், வா தான்யா உட்காரு சொல்லு, அப்புறம் உன் ஆராய்ச்சியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்று யதார்த்தமாக கேட்டான். தான்யா அவன் அருகில் அமர்ந்தபடி, நல்லா தான் போயிட்டுருக்கு என்று சொன்னாள். இருவரும் சிறிது நேரம் செடி கொடிகளை பற்றி பேசிவிட்டு அமைதியாக அந்த நேரத்தை அனுபவித்தனர். அமைதியான இரவு நேரம் அது. பவர்கட்டு நேரமானதால் சுற்றிலும் இருள். ஆனால் வந்த தென்றல் காற்று நில ஒளி என சூழல் என்னவோ ரொமான்டிக்காகத்தான் இருந்தது. தான்யா மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள், வந்து நான் உங்கள் ரிலேட்டிவ்ங்கிறதும் உங்களுக்கு எதுவும் சந்தோஷம் இல்லையா? நீங்கள் அந்த நியூஸை ரொம்ப சாதாரணமாக தானே எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் உதவலையேன்னு கோபமா? பூமிநாதன் அந்த இருளிலும் திரும்பி அவள் முகத்தை பார்த்து அவள் கண்களை கூர்மையாக நோக்கியபடி, எனக்கு இதனால் பரிசா பாதிப்பு ஏற்படுற மாதிரி தெரியல. நீ இந்த பயிற்சிக்காக 3000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற மும்பையிலேருந்து இங்கே வந்து இதோ உன் மேலே முடிஞ்சது கிளம்பி போக போகிற. என் பொழப்பு இங்கே இருக்குது. எப்போவாவது உன் கல்யாணத்து போதோ இல்லை என் கல்யாணத்தும் போதோ பார்த்துக்க போகிறோம். இதில் எக்ஸைட்டாக என்ன இருக்குது? அடப்பாவி, நாம் ஒட்ட வந்தால் இவன் இப்படி வெற்றானே, இவனுக்கு ஜாடியாக பேசினாலாம் புரியாது போல இருக்கே. விஷயத்தை உடைச்சி சொன்னால் தான் விஷயத்தை உடைச்சி தான் சொல்லணும் போல என்று மனதுக்குள் புலம்பினாள். நாம் ஏன் வேறு வழியில் போகணும்? ரெண்டு பேரும் ஒரே பாதையில் போனால் என்ன சொல்கிற நீ? உங்கள் அப்பா வச்சு கொடுக்குறேன்னு சொன்ன பண்ணையை இந்த ஊர்லேயே வைக்கலாம்னு இருக்கியா? அந்த மாதிரி ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லு. அதுக்கு இந்த ஊர் வேண்டாம், இது தண்ணி பஞ்சம் உள்ள ஊர். நானே நல்ல இடமா பார்த்து உனக்கு வாங்கித்தரேன். மண்ணாங்கட்டி, எனக்கு மாப்பிள்ளையா வாயான்னா என்னவோ ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி பேசிக்கிட்டு இதெல்லாம் சரி வராது என்று நினைத்தாள் தான்யா. நீங்கள் எனக்கு மாமா மகன் முறையாமே ஆச்சி சொன்னாங்க. அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்கள். எப்படியும் கூப்பிட வேண்டாம், இந்த அத்தான் மச்சான் எல்லாம் ஓல்டு ஃபேஷன். பூமிநாதன் சாரனே கூப்பிடு, அதுவே நல்லா இருக்கு. டியூப்லைட்டை எரிய வைத்தே தீர்வது என்று வெறி வந்தது தான்யாவிற்கு. நான் உங்களை என்று ஆரம்பித்தவள் பக்கத்தில் எதுவோ ஓடவே பயந்து போய் தாவி பூமியின் மடியில் உட்கார்ந்து அவன் கழுத்தை இரு கைகளாலும் கட்டி கொண்டவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். முதலில் பயத்தினால் கட்டி கொண்டாலும் சில வினாடிகளுக்கு பிறகு அது இதை ஏன் நம் மனதில் இருப்பதை சொல்ல பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று நினைத்தாள். பூமி சார், ஐ லவ் யூ என்று அவன் காதோரமாக சொல்லிவிட்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள்.
தான்யாவிற்கு அவள் வளர்ந்த சூழலால் மனதில் இருப்பதை சொல்ல என்ன வெட்கம் என்ற எண்ணம். முன் போல ஓரப்பார்வை பார்ப்பது, காலால் கோலம் போடுவது எல்லாம் அந்த கால தாவணி அணியும் கிராமத்து பெண்களோடு போய்விட்டதே. ஆனால் பூமிநாதனின் ரியாக்ஷன் தான் அவள் சற்றும் எதிர்பாராது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முன்னர் கோபப்பட்டவன் இப்போது அவள் காதலை சொன்னவுடன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக இரு கைகளாலும் தன் தோளை சுற்றியிருந்த அவள் கைகளை விடுவிட்டான். சாரி தான்யா, நான் உன்னை இப்போ இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஐ எம் சாரி ஒன்ஸ் அகேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டான். யாரோ முகத்தில் ஓங்கி அரைந்தது போல இருந்தது தான்யாவிற்கு. அவளுடைய கனவு உலகம் ஒரே நொடியில் சூன்யமானது போல தோன்றியது. எவ்வளவோ நாட்களாக மனதில் பொய்த்து வைத்திருந்த பொக்கிஷம் ஒரு நொடியில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே. தன்னை வேண்டாம் என்று சொல்ல என்ன காரணம் இருக்க முடியும்? ஆனால் அவன் ஆரம்பத்திலிருந்தே அவளிடம் பெரிதாக ஈடுபாடு காட்டவில்லையே. ஏன் வந்தாய் என்பது போல்தானே நடந்து கொண்டான். நாம் தாம் அவசரப்பட்டு விட்டோமோ? அவன் செயல்களால் அவ்வப்போது அக்கறை காட்டியதும் கொஞ்ச நாட்களாக நட்பாக பழகியதும் நம் கண்ணை மறைத்து விட்டதோ? மனம் பல விதங்களிலும் அலை பாய்ந்தது. அரை மணி நேரம் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தவள் மெல்ல எழுந்து சென்று அவளது அறையில் படுத்து கொண்டாள்.